ஹே கைஸ் வெல்கம் டு தமிழ் கேம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் டூவில் இருக்கும். ஸோ ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் டூ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில பிகினர்ஸ் கைட் அண்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ வந்து ஹீரோ ட்ரக் புதுசாக விளாட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி விளாண்டவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சில நிறையா ட்ரிக்ஸையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இப்போ புது அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராக் வந்து கிராக் வெர்ஷன் விளாட்றவங்க சரி, ஸ்டீமில் வந்து அதாவது வாங்கி விளாட்றவங்களும் சரியோ, ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. ஸோ வந்து ரெண்டு பேருக்கு இல்லை, ஸ்டீமில் விளாட்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ கிராக் வெர்ஷன் வச்சுருக்கோங்க, மறக்காமல் கேம் அப்டேட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோ பண்ண வேண்டாம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராக் வெர்ஷனை நீங்கள் வந்து ஏற்றி விளாண்டுக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் கிராக் எல்லா டீல்ஸும் இருக்குது. ஸோ அந்த வெர்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ டேஃப், ஸோ நான் வந்து கம்பெனி நான் சொல்ல வரல. ஸோ வந்து நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா ட்ரிக் சொல்ல போகிறேன். ஸோ இது என்ன ட்ரிக்னா, நீங்கள் இதில் எந்த ட்ரக் சூஸ் பண்ணலாம், எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பொழுதுபோக்குதல் ஆடுறேங்கிறவங்க கண்டிப்பாக இதில் எந்த ட்ரக் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு சக்ஸஸ் இருக்கணும், நான் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு வந்து நிறையா பணம் வேணும், நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்காக விளாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கும் சரி சும்மா விளாட்றவங்களுக்கும் சரி, எதுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெவலப் ஆனால் தான் இதெல்லாமே அன்லாக் ஆகும். அதே மாதிரி காசு இருந்தால் தான் அவங்களால எதுனாலும் வாங்க முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு குறிப்பிட்ட லெவல் வேகமாகிறதுக்கோ இல்லை காசு நிறையா வர்றதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமோடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ட்ரீம் ட்ரக்காக வச்சுக்கலாம். ஸோ இது ஏதோ ட்ரக்கை சூஸ் பண்ணி இதை வாங்குறது தான் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு ட்ரிக் இருக்குது, நீங்கள் இதில் எந்த ட்ரக்கோடைய கம்பெனி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை டீலராக வருவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ தான் அவங்களால ஃபஸ்ட்டு வாங்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ட்ரிக் என்னங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வாங்குகிற ட்ரக் மூலமாக தான் உங்களுக்கு லாபமோ லெவலோ வந்து சீக்கிரமாகும். ஸோ உதாரணத்துக்கு டேஃப், ஸோ டேஃபை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதிக ஹெச்பி பவரோடு நமக்கு தருவாங்க. ஸோ அதிக ஹெச்பி பவர்னால் 370 தான், பட் அதை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இவங்க வந்து அப்கிரேட் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்கள் ட்ரக்கு 400க்கு மேலே ஹெச்பிக்கில் இருந்தால் தான் உங்களுக்கு ஜாபும் ஹை வேல்யூவாக வரும், அப்போ தான் உங்களுக்கு பணமும் நிறையா வரும். அதே மாதிரி டிஸ்டன்ஸும் நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். ஏன்னா ஜாபோட வேல்யூ அதிகமாகுது, உங்கள் டிஸ்டன்ஸும் கூடும். ஸோ அது என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் நான் வந்து ஸோ லெவலப் ஆகிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மூணு கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணு கம்பெனியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு கம்பெனி பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே உங்களுக்கு அப்கிரேடில் 400 வந்துடும். ஸோ இது எப்படின்னு தெரியல, பட் ஆனால் ஸ்கேனியா நீங்கள் போனீங்க அப்படின்னாலே காஸ்ட்லி தான். பட் ஆனால் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்கிரேடில் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து டேஃப் சூஸ் பண்ணுறேன் இந்த வீடியோக்காக. ஸோ கம்பெனி லோகோ நம்ம வந்து நம்மளுடைய சேனல் லோகோவே வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கிரியேட் கொடுத்தாச்சு. ஸோ கண்ட்ரோலர்ஸ் ஸோ பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிட்டி. ஸோ இது ஒரு ட்ரிக் தான். ஸோ ட்ரிக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் நிறையா இண்டஸ்ட்ரீஸ் உள்ள சிட்டியை சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மிலன், ஸோ இட்டாலியில் மிலன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இல்லைன்னா சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சிட்டியில் தான் 7 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இது 7 இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகமான வேல்யூ உள்ள ஒரு ஜாப் கிடைக்கும்.
ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் வருமாங்கிறது சந்தேகம் தான். பட் ஆனால் இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் வந்திருக்குது. ஸோ அதனால் மெலான் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நம்ம இந்தியன் கண்டிஷன் படியே கொஞ்சம் நல்லாவும் இருக்கும்னு நினச்சிங்க. ஸோ இந்தியனுடைய லெஃப்ட் ரைட் டிராஃபிக் ஓடுறவங்க நினைக்கிறவங்க, அதாவது நம்ம இந்தியா மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் கிங்டம். ஸோ யுனைடெட் கிங்டமோட டிராஃபிக் ஃபுல்லாகவே லெஃப்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஊரில் லாரி ஓட்டுற மாதிரி, ட்ரக் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் யுனைடெட் கிங்டம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் இருக்கும்னு நினச்சேன். கண்டிப்பாக இட்டாலியில் வந்து மிலானை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரமாக லெவலப் ஆகி நிறைய காசு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்குது. இல்லை நான் சும்மா தான் விளாட போகிறேன் அப்படிங்கிறவங்க இதில் எந்த சிட்டியும் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லக்கு இருந்தால் உங்களுக்கு ஆரம்பத்திலே லக் அடிச்சுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வந்து லெவலோ இல்லை அதிகமான காசு வரும். உங்களுக்கு அது டவுட் இருக்கணும்னா வந்து எந்த சிட்டி யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சிட்டியில் ஏதாவது ஒரு சிட்டியை உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சீக்கிரமாக காசு பறிக்கணும்னா, இல்லை நான் வந்து நான் சும்மா விளாட்றேங்கிறவங்க இதை வேணும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மிலன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா புதுசாக விளாட்றவங்க, அதாவது நான் இது வரைக்கும் என்னென்னே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து பார்த்திங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் விளாண்டுருக்கேன் அப்படிங்கிறவங்க அது வந்து இது பார்த்திங்கன்னா இதை கொடுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்கள் வந்து டுட்டோரியல் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க புதுசாக விளாட்றவங்க. இல்லை எனக்கு இதில் எவ்வளோ ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியணும்னா நீங்கள் என் வீடியோ பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஆரம்பத்தில் நான் பில்லானை சூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 ரூபா கிடச்சிச்சு. ஸோ இதுதான் இந்த கேமோட ட்ரிக்கே. ஸோ ஸ்டார்டிங் ஜாபே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபா 400 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி தான் வரும். பட் எனக்கு ஸ்டார்டிங்கில் 1200 ரூபா வந்திருக்குது. ஸோ பக்கத்தில் தான் போகிறேன், அதுக்கே 1 ரூபா. ஸோ அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மிலன்ங்கிறது பெரிய சிட்டி. பெரிய சிட்டி மட்டும் இல்லாமல் 7 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. 7 இண்டஸ்ட்ரியில் ஒரு இண்டஸ்ட்ரியாவது உங்களுக்கு நிறையா ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அதான் இதை ட்ரிக். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஹீரோ ட்ரக்கை நீங்கள் ரியலிஸ்டிக்காக வந்து விளாடணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். இல்லை நான் சும்மா பொழுதுபோக்கு விளாட்றேங்கிறது அதுக்கும் நான் ஒரு செட்டிங்ஸ் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம செட்டிங்ஸ் போவோம். ஸோ செட்டிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம பொதுவாக சேவ் பண்ணி வச்சு விளாட்றது ரொம்ப 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 சுலபமாக இருக்கும். நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட் ஆனாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியிருக்காத ஆக்சிடெண்ட் ஆன பிறகு இந்த சேவை வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போகும்போது சேவ் பண்ணி சேவ் பண்ணி ஓட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஞ்சர் இல்லாமல் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கீபோர்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். ஸோ கீபோர்டு தான் உங்களுடைய மொதல் ஆப்ஷனாக இருக்கணும். ஸோ கீபோர்டில் நீங்கள் பண்ண போகிற சேஞ்ச் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ கீபோர்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ஜின் பிரேக் இன்க்ரீஸ், இன்ஜின் பிரேக் டிக்ரீஸ். ஸோ இது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது என்னென்னா பொதுவாக நீங்கள் வண்டி இறக்கத்தில் போகும்போது உங்கள் வண்டி வேகமாக இழுத்துட்டு போகும். அப்போ நீங்கள் இன்ஜின் பிரேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் செட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கொடுக்கும் போது உங்கள் வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன், அதாவது இல்லை அதாவது ஒரு இறக்கத்தில் போகும்போது உங்கள் பிரேக் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பிரேக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்பீடு மேனேஜ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் குறையும். ஸோ அதே தான், அதை முடித்தோடனே நீங்கள் டிக்ரீஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு பட்டன் சூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான பட்டன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாய்ஸ்டிக் வச்சுருக்கறனால எனக்கு ரைட் டவுன் டவுனும் வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் கியர் ஷிஃப்டிங். ஸோ கியர் ஷிஃப்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இது வந்து எல்லாருக்கும் வராது, இது வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான். அதாவது சீக்வன்ஷியல் அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், அதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு தான் இது இருக்குது. ஸோ ரியலிஸ்டிக் ஆட்டோமேட்டிக்கோ இல்லை சிம்பிள் ஆட்டோமேட்டிக்கோ வந்து பார்த்திங்கன்னா இது செட் ஆகாது. ஸோ இதனால் அந்த மாதிரி விளாட்றவங்களுக்கு இது தேவை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ரியலிஸ்டிக்காக கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நார்மலாக நீங்கள் எல்லா ஜாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரை தட்டிடுவீங்க தெரியாமல். ஸோ தட்டிடாதீங்க, அதுக்கு இன்னொரு பட்டன் கொடுத்துக்கோம். ஜாய்ஸ்டிக் வச்சுருக்கிறவங்க மறக்காமல் இந்த செட்டிங்ஸை வந்து நம் என்ட்ரை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. வேறு பட்டன் உங்களுக்கு பிடிச்ச பட்டன் கூட வச்சுக்கோங்க. ஸோ ஜாய்ஸ்டிக் விளாட்றவங்க மறக்காமல் இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போயே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக லெவலப் ஆகணுன்னா
நீங்கள் இந்த பட்டனுக்கு மாற்றுங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம். ஸோ க்ரூஸே கண்ட்ரோலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ க்ரூஸே கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இதான் அது. ஸோ க்ரூஸே கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சி செட் பண்ணியிருக்கேன். ஸோ சி எதுக்குன்னா க்ரூஸே கண்ட்ரோல்னால் நீங்கள் இப்போ ஒரு சாலிடான ஸ்பீடில் போகணும். அது வந்து ஸோ சொல்கிறேன், ஓகே நீங்கள் இது செட் பண்ணிட்டு பண்ணி வச்சுக்கோங்க, நான் அது கேம் விளையாடும்போது சொல்கிறேன். ஸோ க்ரூஸே கண்ட்ரோல் ஸ்பீடு இன்க்ரீஸை வந்து ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மை டிக்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் டிக்ரீஸை வந்து பார்த்திங்கன்னா மைனஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக பேக்குக்கு வரணுங்கிறதுக்கு டெலிட் வச்சுக்கோங்க. ஸோ அது உங்கள் இஷ்டம் தான், எந்த பட்டன் வேணால் வச்சுக்கோங்க. பட் ஆனால் கரெக்டாக வச்சுக்கோங்க, இன்க்ரீஸும் டிக்ரீஸும் கரெக்டாக இருக்கணும். ஸோ நம்ம செட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போகிறோம். ஸோ இது கீபோர்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றின வேண்டியது அவ்வளோ தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது ரியலிஸ்டிக்காக வந்து விளாட்றவங்களுக்கு இப்போ ஃபுல்லாகவே நான் சொல்ல போகிறேன். ஸோ ரியலிஸ்டிக்காக விளாட்றணும்னு நினைக்கிறவங்க, அதாவது ஒரிஜினலாக ஒரு ட்ரக் ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ஆனில் வச்சுக்கோங்க. டிராஃபிக் சிமுலேஷன், டிராஃபிக் அஃபென்ஸ், ஷோ ட்ரக் லிமிட்டு, அதே மாதிரி இது ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும். இது எப்படின்னா ஜாபோட லென்த். இப்போ நீங்கள் 500 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, இதை நீங்கள் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஓட்டுற மாதிரி இருக்கும். இதை குறைச்சிட்டிங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயோ இல்லை ஒரு அரை மணிநேரத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 500 கிலோமீட்டர் ஓட்டிடலாம். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா 1 ஹவர் இல்லை 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் ஓட்ட வேண்டியது இருக்கும். இதுனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே குறைஞ்சிரும். ஸோ 10-20 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 கிலோமீட்டர் ஓட்டி முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கு கைஸ். இதில் வந்து ட்ரிக் இருக்குது. ஸோ சீக்கிரமாக லெவலப் ஆகிறதுக்கோ இல்லை சீக்கிரமாக டெலிவரி சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் சீக்கிரமாக பணம் வர்றதுக்கும் இதை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் இதை குறைச்சி வச்சுட்டு நீங்கள் நல்ல ஒரு லெவலுக்கோ இல்லை நல்ல ஒரு பணம் கொஞ்சம் வந்த பிறகு நீங்கள் கூட்டி வச்சுக்கோங்க. ஸோ அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ நான் வந்து இப்போ ஃபுல்லாக ரியலிஸ்டிக்காக விளாட்றோன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ஸோ நேவிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ரோடை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நேவிகேஷன் எப்போயுமே ஆன்லேயே வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேவிகேஷன் மோடையும் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ பெஸ்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டில் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டஸ்ட் வச்சுருப்பாங்க, சில பேர் ஸ்மார்ட் ரோடு வச்சுருப்பாங்க. என்னோடய டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டில் வைக்கிறது தான் பெர்ஃபெக்ட். நீங்கள் ஸ்மால் ரோடில் வச்சிங்கன்னா நம்ம இந்தியன் ரோடு மாதிரி சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய ஹெவி ட்ரக்லாம் வந்து இதில் ஓட்டிகிட்டு போக முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே பொருந்துகிற இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நான் வந்து பெஸ்ட் சூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்க்கிங்கில் நம்ம எல்லோரும் ஒரு தப்பு பண்ணுறோம். ஸோ பார்க்கிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்கே இருக்குது. அது என்ன சின்ன ட்ரிக்கில் பெரிய ட்ரிக்கே தான். ஸோ பார்க்கிங் மூலமாக நீங்கள் ஈஸியாக லெவலப் ஆயிடலாம். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே லெவலப் ஆயிடலாம். அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இதை பொதுவாக வந்து ரியலிஸ்டிக்காக வளர்றவங்க கண்டிப்பாக ஸ்கில்டு பார்க்கிங்கில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ரியலிஸ்டிக்காக வளர்றவங்க சொல்லியிருக்கேங்க. ஸோ வந்து ரேண்டம் ரோடு ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வைக்கிற செட்டிங்ஸ்லேயே வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெயின் ப்ராபபிலிட்டி நான் வைக்கிற செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே இந்த ரியலிஸ்டிக்காக விளாட்றவங்க வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதையும் வச்சுக்கோங்க. சரி பார்த்தீங்கன்னா இது வந்து என் ஆப்ஷனில் கிடையாது. இது வந்து ரியலிஸ்டிக்காக விளாட்றவங்க எதை வேணால் வச்சுக்கோங்க. அது வந்து என் இஷ்டம், அது வந்து நம்ம உங்கள் இஷ்டம் தான். ஸோ ரியல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னா கியர் அதுவே போய்க்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு கியர் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும், மற்ற கியர்லாம் அதுவே போட்டுக்கணும். சிம்பிள் ஆட்டோமேட்டிக்குங்கிறது நீங்கள் வெறும் த்ரோட்டல் மட்டும் கொடுத்தா போதும், அது வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ சீக்வன்சல் அப்படிங்கிறது நீங்கள் தான் ஒவ்வொரு கீரையும் சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து ஒவ்வொரு கீரையும் சேஞ்ச் பண்ண தான் போகிறேன். ஸோ பிரேக்கிங் இன்சென்டிவிட்டி வந்து இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரியலிஸ்டிக்காக இருந்தாலும் சரி, மற்ற பிளேயராக இருந்தாலும் சரி, சும்மா வளர்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இதை எப்போயுமே இங்கே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு டேஞ்சர், சாரி இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் வேகமாக போகும்போதோ இல்லை ஸ்லோவாக போகும்போது எதுனாலுமே ஒரு காரை இடிக்காமல் காப்பாற்றுறதுக்கு இந்த பிரேக்கிங் இன்டென்சிட்டி தேவைப்படும். ஸோ அதனால் இதை நீங்கள் இவ்வளோத்துலேயே வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக விளாட்றவங்க கண்டிப்பாக குறைச்சிருங்க. ஸோ வந்து உங்களுக்கு ரியல் ஃபீல் இருக்கணும்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ இது இங்கே இதில் மூலம் வைக்கிறவங்களுக்கு ஸோ இது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரக் ஸ்டேபிலிட்டினா ஓட்டும் போது உங்கள் ட்ரக்கு கவரவோ எவ்வளோக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் இதை குறைச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கும். ரியலிஸ்டிக்காக விளாட்றவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே நீங்கள் ஃபென்ஸ் பண்ணி தான் ஓட்டணும். ஸோ அவங்க கொடுக்குற ஸ்பீட் லிமிட்டில் நீங்கள் இதை ஓட்டினீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌரவோ இல்லை எதுவுமே நடக்காது. ஸோ ஓகே, இப்போ ரியலிஸ்டிக்காக ஓட்டுறவங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ வந்தாச்சு.
இப்போ ஸ்டேரிங் ரொட்டேஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். ஸோ ரியலிஸ்டிக்காக ஓட்டுறவங்க கண்டிப்பாக சைடில் பார்த்தே ஓட்டணும். இப்போ திருப்பும் போது சைடில் பார்த்தா தான் உங்களால் வந்து இடிக்காமல் ஓட்ட முடியும். ஸோ அது ஆனில் வச்சுக்கோங்க, மறக்காமல் இந்த ஒரு இதை கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரியலிஸ்டிக்காக விளாட்றவங்களுக்கு நம்ம ஃபுல் செட்டப் பண்ணிட்டோம். ஸோ ஹீரோ யுனைடெட் கிங்டம் சூஸ் பண்ணுறவங்க அதில் எந்த சிட்டி யூஸ் பண்ணுறவங்க அதை இது மாற்றிக்கோங்க. ஸோ நம்ம வந்து வில்லன் சூஸ் பண்ணால் நம்ம கான்டினென்டல் ஹீரோ வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி கரன்சி வந்து யூரோப்லேயே வச்சுக்கோங்க. 24 hour கிளாக் நோட்டேஷன்னா நம்ம வந்து ரயில்வே டைம் மாதிரி, ஸோ 21, 22 அந்த மாதிரி வரும். ஸோ இது ஆஃப் பண்ணிடுங்க, இது நமக்கு தேவைப்படாது, ஏன்னா நமக்கு ஃபுல்லாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி ஸோ செகண்டரி நேம்ஸ் இன் மேப், ஸோ சிட்டியோட இன்னொரு நேமையும் காமிக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக் தான், ட்ரிக் தான். ஸோ இது ஆன் பண்ணும்போது உங்களுக்கு எங்கே இருக்கோன்னு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி கிலோமீட்டர் வந்து நம்ம இது எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக செட்டாக தான் இருக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி கன்சப்ஷன் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் பெர் லிட்டர் வச்சுக்கோங்க. ஸோ கிலோமீட்டர் பெர் லிட்டர் நீங்கள் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பெட்ரோல், அதாவது நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அது கரெக்டாக காமிச்சிடும். ஸோ உங்கள் பெட்ரோல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு நீங்கள் ஓட்டிடுவீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஓரளவுக்கு நம்ம செட்டி பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ரியலிஸ்டிக்காக ஓட்டுறவங்களுக்கு ரியலிஸ்டிக் ஃபியூல் கன்சப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது இதுவும் ஒரு ட்ரிக்கு தான், நீங்கள் இது ஆன் இது ரெண்டு பேருமே பண்ணலாம். இதில் என்ன ட்ரிக்குன்னு நீங்கள் கேட்பீங்க, எப்படின்னா நம்ம அதிகமாக பெட்ரோல் போட்டுகிட்டே இருப்பீங்கன்னு நினைப்பீங்க, அதான் கிடையாது. ஸோ இது என்னங்கிறத நான் சொல்கிறேன், இதோட ட்ரிக்கை நான் சொல்கிறேன் என்னங்கிறத. ஸோ கைஸ், இப்போ ரியலிஸ்டிக்காக சொல்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா விளாட்றவங்களுக்கு சொல்ல போகிறோம். சும்மா விளாட்றவங்களுக்கு ஸோ ரெஸ்ட்டு தேவையே இல்லை, அதனால் நீங்கள் அமுத்திடலாம். டிராஃபிக் அக்கௌண்ட்ஸ் இருக்கவே கூடாது, அதை அமுத்திடலாம். அதே மாதிரி சார் ட்ரக் லிமிட்டர் எதுவுமே தேவையே இல்லை. ஸோ சும்மா விளாட்றவங்க சும்மா ஓட்டுறவங்களுக்கு இது தேவையில்லை. அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இடித்தாவோ இல்லை எதை மற்ற காரை ஆக்சிடெண்ட் பண்ணாவோ இல்லை சிக்னலை தாண்டி போனாலோ எதுக்குமே காசு போட மாட்டாங்க. ஸோ பார்க்கிங் டிஃபல்ட்டுகள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் பார்க்கிங்லேயே வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் சேஃப் பார்க்கிங் தான் பண்ணுவீங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து தேவைப்படாது. ஸோ சும்மா விளாட்றவங்களுக்கு இதெல்லாம் வச்சிடாதீங்க, இதெல்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். ஸோ சும்மா நீங்கள் லாரி ஓட்டுறதுக்கு இதுதான் வந்து கரெக்டான செட்டிங்ஸ். பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஸ்டேபிலிட்டியை. ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து பொழுதுபோக்கு விளாட்றவங்க இதெல்லாம் ஃபுல்லாக வச்சுருங்க. இது வந்து ஃபுல்லாக வச்சிடாதீங்க, இது கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா சடனாக பிரேக் படிச்சிடும். சரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், என்னடா ட்ரக்கு வந்து 90 தாண்ட மாட்டேங்குதே அப்படின்னு. ஆனால் இது எனக்குமே இருந்தது. சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், இந்த ஸ்பீட் லிமிட்டர் எடுத்து விட்ருங்க, அவ்வளோதான். உங்கள் ட்ரக்கோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது போய்க்குங்க. ஸோ 100, 200, 120, 100 வரைக்கும் வந்து உங்கள் ட்ரக்கு வந்து போகும்னா போகும். ஸோ அவ்வளோதான், அவ்வளோ காய்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது உங்கள் இஷ்டம்தான். ஸோ சும்மா விளாட்றவங்களுக்கு ரொட்டேஷன் தேவைன்னா வச்சுக்கோங்க, தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ கைஸ், பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக தான் விளாட போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு இப்போ ரியலிஸ்டிக்காக விளாடணுன்னு தான் ஆசை. ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் கஷ்டமாக வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரிஜினல் ஃபீல் கிடைக்கும். ஸோ ஒரிஜினல் ஃபீல் கிடைக்கிறவங்க இதை பண்ணிக்குவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது இது எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகும் தெரியல, பட் ஆனால் இது எனக்கு ஒர்க்காக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க கைஸ். அதாவது ரியலிஸ்டிக்காக விளாட்றவங்க இது எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கொலிஷன்ஸை மட்டும் குறைச்சிருங்க. இது ஏன் நான் குறைக்க சொல்கிறேன்னா, நீங்கள் சும்மா லைட்டாக இடித்தாலே அவ்வளோ டேமேஜ் ஆகும். இதை நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்கள் ட்ரக்கே வெடிச்சு சிதறிடும். அந்த அளவுக்கு லைட்டாக தான் இடிச்சிருப்பீங்க, ஆனால் வெடிச்சு சிதறிடும். அதனால் இதை வச்சுக்காதீங்க. சாரி, தப்பாக சொல்லிட்டேன், நிறைய டேமேஜ் ஆகும். நீங்கள் இதை ஃபுல்லாக வச்சிங்கன்னா, இதை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது எனக்கு சரியாக தெரில, பட் ஆனால் இது செஞ்சப்போ எனக்கு டேமேஜ் அவ்வளோ ஆகலை. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் யாருக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜாய்ஸ்டிக் வச்சுருக்கோங்க. ஸோ ஜாய்ஸ்டிக்கில் விளாட்றவங்க இந்த டெட் ஜோனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஆக்சலரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா டெட் ஜோனை இங்கே வச்சுக்கோங்க. ஸோ நான் வச்சுருக்க மாதிரியே செட்டிங் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஸோ நான் முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேம் பிளேக்கு வந்து இப்போ பண்ணோம். ஸோ கேம் பிளே செட்டிங்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே செட் பண்ணியாச்சு. கீபோர்டெலாம் ஓரளவுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத. ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கைஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணலாம் பண்ணிக்க பிறகு ஒரு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ பொதுவாகவே நீங்கள் ஒரு ஜாப் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஜாபுக்குள்ளே போகிறதுக்கு ஜாப் எடுத்த பிறகு ஒரு சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அதுவும் ஒரு ட்ரிக்கு தான். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இப்போ ஒரு நான் இப்போ ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு பிளான்ட ஒரு அனுபவம் வேணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒன்று நான் சொல்ல போகிறேன் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ என்னங்க நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம ரியல் ஃபீல் இருக்கும். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஸ்டேரிங்கெல்லாம் கொஞ்சம் மேலே தான் இருக்கும். ஸோ அந்த யூனிட் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இஷ்டம் தான் வச்சுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே இது என்னங்கிறத நான் பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாரி கொஞ்சம் பின்னாடி முன்னாடி போக கொஞ்சம் பின்னாடி வந்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும், அதுக்காக தான் நான் அதுக்கே சொல்கிறேன். அதேமாதிரி ஹைட்டு ஹைட்டு நல்லா மேலே கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்கி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஓகே அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரெக்டாக அந்த ஸ்டேரிங்கோடைய ரொட்டேஷன் தெரியும். ஸோ இப்படி தெரியும் போது ஸோ டாய்ஸ்டிக் வச்சுருக்கவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஏரோஸை வச்சு விளாட்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்னஸ் சொன்னேன் அந்த ஸ்க்ரீன் ரொட்டேஷன் ஆன் பண்ணிக்கிறேன், ஸ்டேரிங் ரொட்டேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் திருப்பும் போதோ இந்த சைடோ இந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக அதுவே காமிச்சிடும். ஸோ அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பக்கம் கிளாஸும் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஒரு ரியலிஸ்டிக் ஃபீலிங் கொண்டு வரும். ஸோ ரியலிஸ்டிக் இன்னும் ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை ஆஃப் பண்ணியிருக்கேன், அப்புறம் இதெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபுல் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு ஆல்ரெடி ஜிபிஎஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்தே நம்ம ஓட்டிக்கலாம். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுதான் பண்ண போகிறோம். பட் இந்த வீடியோக்காக நான் இதை ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு காட்டணும் அந்த ஸ்மார்ட் குரூசியோடைய கண்ட்ரோல் எப்படி இருக்க போகுதுங்கிறத. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக போகுதில்ல. ஸோ இதே தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில செட்டிங்ஸ் மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கும். ஸோ ஜாய்ஸ்டிக் விளாட்றவங்களுக்கு நீங்கள் லேஸாக அந்த ஆக்சிலேட்டர் கொடுத்து விளையாடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டீரிங்கோடைய சென்சிட்டிவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வச்சிட்டோம். ஸோ அதை பற்றி நான் சொல்லலை. ஓகே அதை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஸ்டீரிங்கோடைய சென்சிட்டிவ் ஸோ அதாவது ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்க நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டீரிங் யூஸ் பண்ணுவோம் ஜாய்ஸ்டிக்கோட சென்சிட்டிவ் யூஸ் பார்த்திங்கன்னா சாரி ஒரு செகண்ட். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஆட்டோமேட்டிக்கில் வச்சுட்டு கரெக்டாக இந்த அந்த சீக்கு நேராக வச்சுடுங்க. வச்சுட்டு ஸோ நான் வச்ச மாதிரியே வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு கரெக்டாக அந்த பவர் ஸ்டீரிங்கோட ஃபீல் கிடைக்கும். ஓகே ஓகே ஸோ இதுதான். ஸோ இதுதான் ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸு நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு ட்ரிப் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ஹைவேல வரும்னு நினச்சேன். பட் ஆனால் நமக்கு இப்படி ஒரு ஜாப் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ தெரியாமல் பார்க்காம திரும்பிட்டேன். ஸோ இதுதான் அந்த ஒரு இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் இதில் தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம் கரெக்டாக. ஸோ கேமராவை பார்த்துக்கலாம் ரொட்டேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி தெரியுது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனில். ஸோ உங்களுக்கு கரெக்டாக திரும்பும். ஸோ ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்மார்ட் குரூசியோட ட்ரிக்கை நான் சொல்கிறேன். ஸோ வந்து பொதுவாக நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருக்க முடியாது, நம்ம ஏரோவை போட்டு முன்னாடி அமைச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ அதை பண்ண முடியாது, அதை பண்ண தேவையில்லை. நான் வச்சு ஜஸ்ட் டேரிங்கை மட்டும் திருப்பினா போதும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த ஸ்டேட் செட்டிங்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அது எப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஸ்மார்ட் குரூசேக்கு நீங்கள் ஒரு பட்டன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல. இப்போ நான் இன்க்ரீஸ்க்கு டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ கியரை வந்து நான் வந்து ஆட்டோமேட்டிக்கில் வச்சு உங்களுக்கு வச்சு இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து வச்சிட்டேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா 30ல் போதுங்க. ஸோ இதுதான் ஸ்மார்ட் குரூஸோட டெக்னிக்ஸ். நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஸ்பீடு போயிட்டு, அதாவது 30க்கு மேலே நீங்கள் போயிட்டு தான் நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ 30 கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. 30க்கு மேலே போயிட்டு சிஏ அமைக்கிக்கோங்க. ஸோ நான் ஸ்மார்ட் குரூஸுக்கு சி தான் கொடுத்தேன். ஸோ சிஏ அமைக்கிக்கோங்க. இப்போ 30ல் போகுது. ஓகே கைஸ், இதுதான் கைஸ் ட்ரிக். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டேரிங்கை மட்டும் திருப்பிகிட்டே இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு பொழுதும் போன மாதிரி இருக்கும். ஸோ வேக வேகமாக எல்லாமே நடந்துடும். ஸோ இதுதான் வந்து இதோடய ட்ரிக்கு. ஸோ பார்த்துருப்பீங்க, பேசிக்கிட்டே அப்படி பார்க்க மாட்டேன், சாரி முடிஞ்சு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ என்னங்கிறத நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்மார்ட் குரூஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ 30க்கு மேலே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணவே முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கோங்க. ஸோ 30க்கு மேலே தான் போயிட்டு நீங்கள் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் 20 கீழே ஆன் பண்ணிட்டு வரலன்னு சொல்லக்கூடாது. 30க்கு மேலே போன பிறகு தான் நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ 30 கிலோமீட்டருக்கு போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்மார்ட் குரூஸை ஆன் பண்ணிவிடுவேன். ஸோ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் இப்போ நான் வந்து டிக்ரீஸ் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகலை. பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகாது. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக கொஞ்சம் சாலிடாக பண்ணணும். ஸோ 30க்கு மேலே போன பிறகு நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 30ல் சால்டாக போதும். ஸோ இதுக்கு கீழே குறைச்சிடாதீங்க, 30 கீழே போகாது. அதே மாதிரி நீங்கள் பிரேக் லைட்டாக டச் பண்ணிட்டால் கூட இந்த ஸ்மார்ட் குரூஸே கட் ஆகிடும். ஸோ ஸ்மார்ட் குரூஸே பண்ணுறதுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா விட மாட்டேங்குது. ஸோ நான் இருந்தாலும் அதை சொல்கிறேன். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி பார்க்கிங்கில் வந்து சீக்கிரமாக டெவலப் ஆகிறதுக்கு நான் சொல்லியிருந்தேன், ரியலிஸ்டிக்காக விளாட்றேன் உங்களுக்கு. ஸோ ரியலிஸ்டிக்காக வந்து சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகணும். ஸோ லெவல் வந்து சீக்கிரமாக அப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நான் ட்ரிக் சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா பார்க்கி இப்போ வந்து உடனே பயந்துடாதீங்க. ஸோ ரியலிஸ்டிக்காக விளாட்றவங்க கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. மீன்ஸ் எனக்கு அப்படி தான் இருந்துக்கும், ஐயோ அங்கே பார்க் பண்ணணுமா அப்படியா அப்படிலாம் தோணும். ஸோ இங்கே தான் நம்ம ஒரு செட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் வந்து உங்கள் லெவலப் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக்கும். ஸோ அதை நான் என்னங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி இடத்துல பார்க் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு போயிருங்க. ஸோ பார்க்கிங் ஸ்லாட்டில் போயிட்டு ஒரு ரொட்டேட் அடிங்க. ஸோ ஃபுல்லாக ரொட்டேட்டாக பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ வந்து போய் டேஷ் பண்ணிடுவோம், அதை பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், ஃபுல் ரொட்டேஷன் எடுத்தாச்சு. இப்போ வெளியே போங்க, அதாவது உங்களுடைய கண்டெய்னரை நேராக கொண்டு வந்துடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நேராக ஆயிடுச்சு கைஸ். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தாங்க. சிம்பிளாக பார்க் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இது ரொம்ப ஈஸி பார்க்கிங் டெக்னிக் இதில். ஸோ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா பயந்துடுறோம். ஸோ இதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுவாக பின்னாடி போகும்போது பின்னாடி போகாது. ஸோ அதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் கியர் போயிட்டு நீங்கள் பொதுவாக நம்ம எல்லாருமே இப்படி திரும்புறதுக்கு, அதாவது இங்கிட்டு போகிறதுக்கு இங்கிட்ட போகும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும். ஸோ ஆப்போசிட்டாக பண்ணுங்கள். ஸோ இப்படி இந்த பக்கம் ஃபுல்லாக திருப்பிட்டு தான், அதாவது எப்படி சொல்கிறது, சாரி ஒரு நிமிஷம் இருங்க. ஆ ஓகே, நீங்கள் லெஃப்ட் சைடில் போகணுன்னா ரைட் சைடில் ஃபுல்லாக திருப்பணும். லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் உங்கள்கிட்ட கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா போகணுன்னா நீங்கள் ரைட் சைடில் திருப்பணும். ரைட் சைடில் கண்டெய்னர் போகணுன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு திருப்பணும். ஸோ அதான், ஸோ இன்வெர்ட்டடாக பண்ணணும், அதாவது ஆப்போசிட்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி போகுது. இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கிறேன். ஸோ மிஸ்டேக் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நேராக ஓகே கைஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அங்கிட்டு கொடுத்துட்டேன் வாடா, ஆனால் லெஃப்ட் சைடில் போகுது கண்டெய்னர், பார்த்துக்கோங்க. அப்படியே திருப்பி அது கொஞ்சம் நேரம் ஆனோடனே ரைட் சைடில் வாங்க. அப்படியே மறுபடியும் கொஞ்சம் உள்ளே வந்த உடனே திரும்பவும் மாற்றிடுங்க. ஸோ கரெக்டாக அந்த லைனுக்குள்ளே அது வந்த உடனே பிறகு தான் நீங்கள் மாற்றணும், அதுக்கு முன்னாடியே மாற்றிடாதீங்க.
ஸோ இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒன் பண்ணுறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல வந்து ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரக்கை கழட்டி விட்ருங்க. கழட்டிட்டு நேராக கேபிங்க சாரி உங்கள் ட்ரக்கை வந்து பொருண்டு வந்துட்டு திரும்ப பின்னாடி போய் ஜாயின் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் வந்துருச்சா? ஸோ இதுதான் கைஸ் இப்போ கொஞ்சம் நேரம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதே ட்ரிக் தான், கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புங்க. ஸோ பின்னாடி வந்து ஃபாஸ்ட்டாக என்றைக்குமே போகாதீங்க நீங்கள் பார்க் பண்ணும்போது. ஸோ ரியல் லைஃப்லேயும் அதான், கேம் லைஃப்லேயும் அதான். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பட் நீங்கள் பண்ண பண்ண பழக பழக ஈஸி ஆயிரும். பார்த்தீங்கன்னா நான் நேராக கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதாங்க. ஸோ நேராக கொண்டு வந்தாச்சு பார்த்தீங்களா, நேராக கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா, நேராக கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் தான், அவ்வளோதான் முடிஞ்சு முடிச்சாச்சு. ஸோ பார்க்கிங் இவ்வளோ தான் ஈஸி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெய்லர் மெனுவரிங் போனஸ். ஸோ பார்க்கிங் ஒழுங்காக பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா 40+ எக்ஸ்பீரியன்ஸ் தருது. ஸோ பார்த்தீங்கன்னா கஷ்டமான இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 90 HP தரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 90, 40 இப்படி வந்து ஒவ்வொரு டெலிவரிக்கும் பண்ணிங்கன்னா ஒரு 10 டெலிவரிக்கு மேலே வந்து 10 டெலிவரியும் ஒரு பண்ணிங்கன்னா ஒரு 400 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஒரு பார்த்திங்கன்னா 1000. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிடுவீங்க, அதே மாதிரி லெவலும் ரொம்ப சீக்கிரமாக ஆயிரும். ஸோ அதான் இந்த ட்ரிக்கு. ஸோ பார்க்கிங் ட்ரிக்கு தான். ஸோ பார்த்துக்கிட்டிங்களா கைஸ், ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் சொன்னேன். ஸோ ஸ்மார்ட் க்ரூஸை பற்றி நான் கொஞ்சம் விளையாடி இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் பார்த்துருங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அந்த வீடியோ கடைசி வரைக்கும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் க்ரூஸ் டெக்னிக்கை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வேறு என்னோடய ப்ரொஃபைலில் இருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நான் இப்போ உங்களுக்கு சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரொஃபைலை நான் ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பித்து 2 நாள் தான் ஆகுது. ஸோ 2 நாளில் நான் என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு 4 ஹவர்ஸ் தான் விளையாண்டுருப்பேன், இல்லை ஒரு 5 ஹவர்ஸ் தான் நான் மிஞ்சி போனால் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் தான் விளையாண்டுருப்பேன். ஸோ அதுபோலையும் பார்த்திங்கன்னா நான் லெவல் 8 வந்துட்டேன் கைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ என் ட்ரக்கோடைய கெப்பாசிட்டியும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அதுக்கான ரிசல்ட் தான் இது. ஸோ ஸ்கில்லில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ட்ரிக்கு கைஸ், இதை வந்து நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். உங்களுடைய ஸ்கில்லில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ADR அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு கிடைக்கிற முதல் பாயிண்ட்டை இதுக்கு யூஸ் பண்ணிடுங்க. ஸோ கிளாஸ் 5. ஸோ டைரெக்டாக தூக்கிட்டு வந்து உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கில்லை இங்கே போட்டுருங்க. ஸோ ரெண்டாவதாக அதுக்கப்புறம் வர ஸ்கில்லை பூராவே ஸ்கில் பாயிண்ட்ஸை பூராவே ஹை வேல்யூ கார்கோவில் ஃபுல்லாத்தையும் போட்டிருங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக முடித்த பிறகு தான் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஸோ பட் நான் வந்து பார்த்திங்கன்னா உனக்கப்புறம் கொடுத்துட்டேன், பட் இருந்தாலும் இதை ஃபுல்லாக்கிடுங்க. இதை ஃபுல்லாகிட்டு இதை வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக்குன பிறகு இதை ஃபுல்லாக்குங்க. ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் மணி, இது ஒன்லி மணி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சாரி நான் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ இது ரெண்டையும் ஃபுல்லாக்குறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் மணி நிறையா வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் மணி தரும், பட் இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செய்யும். அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தான். ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ணுறது பொறுத்தா இருக்குது. ஸோ அதே மாதிரி ADRல இந்த கிளாஸை ஆன் பண்ணிக்கோங்க முடிஞ்சா கைஸ். ஸோ இதுதான் ட்ரிக். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் க்ரூஸ் எப்போலாம். ஸோ ஸ்மார்ட் க்ரூஸைக்கு நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 தாண்டி இருக்கணும். ஸோ 30 தாண்டாமல் அந்த ஸ்மார்ட் க்ரூஸை டெக்னிக் வந்து ஒர்க் ஆகாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 30 தாண்டிக்கலாம். இப்போ 30 தாண்டியாச்சு. ஸோ நான் இதுக்கு ஒன்று 40 போய்க்கிறேன். ஸோ பட் 30 தாண்ட பிறகு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஸோ 30 கூட வேணாம் கைஸ், நீங்கள் 40 தாண்ட பிறகு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைவேல வந்து அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ கியர் 10 வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஸ்மார்ட் க்ரூஸை கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆக்சிலேட்டரே நான் கொடுக்கல, ஸ்மார்ட் க்ரூஸை கண்ட்ரோலில் தான் அது போயிட்டுருக்கு கைஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் க்ரூஸைக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பீங்களா இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்கு, அதில் இன்க்ரீஸ் கொடுங்க. ஸோ உங்கள் நீங்கள் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 5-5 இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ பார்த்தீங்கன்னா 40 இருந்துச்சு, இப்போ 45 ஆயிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் கியரில் வச்சு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, டக்கு டக்குன்னு நீங்கள் ப்ளஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நான் 50 போகிறேன். ஸோ 50 இப்போலாம் நீங்கள் சாலிடாக நீங்கள் வந்து ஹீரோ ட்ரக்கில் என்றைக்காவது ஓட்டிருப்பீங்களா? ஸோ அதை சொல்லுங்கள். பட்டு எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் இதை பண்ணியிருக்க மாட்டேன், பட்டுமா நம்மளையும் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த டெக்னிக்கை, இந்த டெக்னாலஜியை. ஸோ பரிந்துரை வந்து நம்ம நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா 50 போகிறோம். ஸோ இப்போ 55 பார்த்திங்கன்னா நான் ஆக்சிலேட்டே கொடுக்கல, ஆனால் வண்டி எதுவாட்டுக்கு போகும். ஸோ 60. ஸோ உங்களால் இந்த ரோட்டில் வந்து 60லையோ 50லையோ ஓட்ட முடியும்னா தான் நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணுறோம். ஸோ ரியலிஸ்டிக்காக ஓட்டுறவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ட்ரக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டே போய் கவுந்துடும். ஸோ ரியலிஸ்டிக்காக ஓட்டுறவங்க கண்டிப்பாக இதை வந்து இந்த ஸ்மார்ட் க்ரூசைட் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வளைவுகளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ டேர்னிங்கும் சரி, சாரி 70 தான் கஸ் பெஸ்ட்டு, 80 கூட போகாதீங்க. ஸோ ரியலிஸ்டிக்காக ஓட்டுறவங்க 80 போகவே போகாதீங்க, 60-70 இந்த மாதிரி ஹைவேலே ஓட்டுங்க, அதாவது வளைவு நிறையா இருக்கிற ஹைவேல. ஸோ பார்த்தீங்கன்னா 65 போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதுவே மெயின்டைன் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 70 போகலாம். ஸோ அங்கே ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரக்கோட லிமிட் 97 காட்டுது. ஸோ நம்ம வந்து 95 வரைக்கும் போகலாம் கைஸ். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கேம் ப்ளே செட்டிங்ஸில் ட்ரக் லிமிட் ஸ்பீடு, நம்ம ஸ்பீட் லிமிட் எடுத்து விட்டுட்டோம்னா நம்ம ட்ரக் 100 மேலேயும் போகும். ஸோ இப்போ இந்த ரோட்டில் எனக்கு தெரிஞ்சு என் ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா போகாது. ஸோ 90 தான் வந்து பார்த்திங்கன்னா போகணும், ஏன்னா நிறைய வளைவுகள் இருக்குது. ஸோ ட்ரக் கவுந்துடும், ஏன்னா ரியலிஸ்டிக் மோடு மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதனால் கவுந்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக்கு கவர்ற மாதிரி இருக்குது. இப்போ 75 போகலாம். ஸோ இதுதான் கைஸ் இதுதான் ஸ்மார்ட் க்ரூசர் டெக்னிக். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ்லாம் 1000-2000 கிலோமீட்டர் போகிறவங்களுக்கு இதை ஆன் பண்ணி விட்டு நீங்கள் வாட்டுக்கு ஸ்டேரிங்கை மட்டும் திருப்பிகிட்டே இருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 80. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 95 வச்சுட்டேன். ஸோ கீரை மாற்றிக்கிறேன். ஸோ பண்டா கீர் போயிட்டாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 95 வச்சுட்டேன் கைஸ். இப்போ 55 கூட 2 தடவை அமுக்கு, 3 தடவை அமுக்குனேன். ஸோ இப்போ 95. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ட்ரக் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 90 வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய கண்டெய்னர் தூக்கிட்டு போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா பிரேக் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு உங்களுக்கு. ஸோ பிரேக் கொடுக்காதீங்க. ஸோ பிரேக் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு கண்ட்ரோல், அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா பிரேக் கொடுத்துட்டேன், டிராஃபிக் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ மறுபடியும் நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் 100 காமிக்கிறேன். இந்த ரோட்டில் போக முடியாது, பட் கவுந்துடும். ஸோ இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ 80 போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி 85 வச்சுருக்கேன். ஸோ பின்னாடி நீ எவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போனாலும் இது வந்து கரெக்டாக போகும் கைஸ். அதுதான் இதில் ஒரு இது. ஸோ 95 போகவே போகாது, பட் நான் போகும், ஏன்னா ட்ரக் லிமிட் ஸ்பீடை நம்ம எடுத்து விட்டோம். ஸோ அதனால் 95 போகும். ஸோ இப்போ 100 வச்சுட்டேங்க கைஸ். ஸோ 100 அசால்ட்டாக போகும் பார்த்திங்களா, அதுவே கூட்டிக்கிச்சு ஸ்பீடை. ஸோ பார்த்திங்கன்னா 100 சூப்பராக போகும். ஸோ கைஸ் இதுதான் டெக்னிக் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, இந்த கைடு எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ உதவுச்சுன்னு. ஸோ மறக்காமல் இந்த நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாகவே லெவலப் ஆயிடுவீங்க, அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே காசு வந்துடும். அப்புறம் இந்த வீடியோ முடிக்கிறது முன்னாடி இன்னொரு விஷயம் பேங்க்கில் நான் சொல்லிடுறேன். ஸோ பேங்க் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு ட்ரக் வாங்குறதுக்கு முன்னாடி குயிக் ஜாபை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் போடுவீங்க. ஸோ குயிக் ஜாபில் 20,000 வரைக்கும் சேர்த்துருங்க கைஸ். இப்போ என்கிட்ட 34,000 நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் 20,000 வரைக்கும் சேர்த்துருங்க. நீங்கள் 20,000 சேர்த்த பிறகு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோன் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த லோனை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாங்கிடுங்க. இந்த லோனை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு ட்ரக்கு, இன்னொரு ட்ரக்கு வாங்கிடுங்க. ஸோ ரெண்டு ட்ரக்கு வாங்கிட்டு ஒரு ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ண, ஒரு டிரைவரை ரெக்ரூட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெக்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த காசு வாங்கும்போது அன்லாக் பண்ணிடுவீங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு டிரைவரை வாங்கி அந்த ட்ரக்குக்கு அசைன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து என்னோடய கரேஜ் வந்து 2 இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க எனக்கு டெய்லி வந்து
ஒரு டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 வரையும் தராங்க, நான் 7000 சம்பாதிக்கிறேன். ஸோ நம்ம ஜாபும் நமக்கு அதையும் நம்ம கேம்லேயும் வந்து சீக்கிரமாக சம்பாதிச்சிட்டே போயிடலாம், லெவலும் சீக்கிரமாயிரும். ஸோ நம்ம பிடிச்ச ட்ரக்கு எல்லாத்தையும் கரேஜ் ஊரெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாமே பண்ணிடலாம், ரொம்ப சீக்கிரமாகவே கேம் முடிச்சிடலாம். ஸோ எஸ் தான் ட்ரைங்க சொன்ன மாதிரி தான் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யாருக்காவது இந்த ட்ரிக் அண்ட் கைட் தெரியும்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரி, பாய்.